சமீபத்தில் G20 நாடுகளுடைய மாநாடு நடைபெற்று முடிந்திருக்கிறது. G20 அடுத்த தலைமை இந்தியாவுக்குத்தான் என்று அறிவிக்கப்பட்டதிலிருந்து இந்தியாவில் அது ஒரு பெரிய கொண்டாட்டமாக நடத்தப்பட்டது. அநேகமாக ஒரு 4,100 கோடி ரூபாய் என்று சில கணக்குகளும், 4,100 கோடி ரூபாய் என்பது நேரடியாக இதுக்காக செலவிடப்பட்டது, இதர அம்சங்களிலிருந்து கூடுதலாக பணம் செலவிடப்பட்டு இருக்கிறது என்று பலரும் சொல்கிறார்கள். ஆக்சுவலாக ஆரம்பத்தில் இருந்தே நரேந்திர மோடி இந்தியாவின் ஒவ்வொரு முனையிலும் தோற்று போன பிறகு, அது பொருளாதாரம், சமூகம், எல்லை பாதுகாப்பு, அயல்துறை கொள்கை என்று எல்லாவற்றிலும் தோற்று போன பிறகு, இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி ஏதோ உலக நாடுகள் எல்லாம் இந்தியா ஒரு பெரிய சாதனையை செய்து விட்டது, அதிலும் குறிப்பாக அதற்கு தலைமை தாங்குகிற நரேந்திர மோடி அவர்களை விஸ்வகுருவாக, உலக வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது, அதன் வெளிப்பாடு தான் இது என்று சொன்னார்கள். இப்போது அது மாற்றப்பட்டிருக்கும், அதெல்லாம் கிடையாது. ஒரு வருஷம் முடிஞ்சோடனே இப்போ மாற்றினதுக்கு ஏதாவது தப்பு பண்ணிட்டாருன்னா மாற்றினாங்க, அப்படி ஒன்றும் இல்லை. ஆனால் அதை அப்படி ஒரு தோற்றத்தை கட்டியமைக்க ஆரம்பித்தார்கள். இந்த தோற்றத்தை கட்டியமைக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணும்போது எங்கெல்லாம் இத்தகைய மாநாடுகள் நடந்ததோ அந்த இடங்களில் எல்லாம் குடிசைகளை இடித்தார்கள், அங்கே இருக்கிற மக்களை அப்புறப்படுத்தினார்கள், குடிசைகளை சில இடங்களில் துணி போட்டு மறைத்தார்கள், அந்த மக்களை நடமாட விடல, சில இடங்களில் கொத்தாக அள்ளி கொண்டு போய் வேறொரு இடத்தில் போட்டார்கள், தெருவில் திரிகிற பிராணிகள் எல்லாவற்றையும் கொடுமைப்படுத்தி அடக்கி கொண்டு போய் ஒரு இடத்தில் அடைத்து வைத்தார்கள் என்று ஏராளமாக நடந்தது. இப்போ இறுதியாக அந்த நாட்டினுடைய தலைவர்கள் எல்லோரும் கலந்து கொண்ட மாநாடு நடைபெற்று முடிந்திருக்கிறது. அந்த மண்டபத்திற்கு பாரத் மண்டபம் என்று பெயரிட்டார்கள். 2,900 கோடி ரூபாய் அதற்கு செலவழித்ததாக சொல்லப்பட்டது. ஆனால் என்ன பிரச்சனைனா, ஒரு நாள் மழைக்கு தாங்கலை, மண்டபம் முழுவதும் நீர் நிரம்பி இருந்தது என்பதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் உலகத்தில் இல்லாத அதிசயமாக சில விஷயங்கள் நடந்தது. ஒன்று, G20 நாடுகளை பொறுத்த மட்டும் அதில் அந்த பிரதிநிதித்துவமே ஏற்றத்தாழ்வாக இருக்குது. உதாரணமாக ஃப்ரான்ஸு, ஜெர்மனி போன்ற நாடுகள் ஏற்கனவே அவங்க வந்து ஐரோப்பிய யூனியன்லேயும் இருக்காங்க, அப்படி ஒரு 3 நாடுகள் அதில் இருக்காங்க. அவங்க ஐரோப்பிய நாடுகள் என்கிற முறையிலும் அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் இருக்கும், தனிப்பட்ட நாடு என்கிற முறையிலும் அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் இருக்கும். ஆனால் பிரதிநிதித்துவமே இல்லாத நாடுகள் பலவும் இருக்கின்றன. இது ஒரு பக்கம். ரெண்டாவது பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து இவர்கள் எடுக்கிற முடிவுகள் எதுவும் யாரையும் கட்டுப்படுத்துவதில்லை, அல்லது அதை அமுல்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் இல்லை. நிரந்தரமான அலுவலகம், அதற்கு ஒரு செயலகம் என்று எதுவுமே கிடையாது. எனவே அது ஒரு பொதுவாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவார்கள், அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுபவர் நிறைவேற்றுவார், நிறைவேற்றாதவர் போய்விடுவார் என்பது இருக்கும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இவ்வளோ பெரிய மாநாடு, இங்கே ஜனநாயகத்தை பற்றி இதை பற்றி சொல்கிறபோது வசுதெய்வ குடும்பகம் என்பது தான் இதனுடைய எங்களுடைய நோக்கமாக இருக்கப்போகிறது என்று நரேந்திர மோடி தெரிவித்தார். அதனுடைய பொருள் என்னன்னா, நீங்கள் உலகமே ஒரு குடும்பம், எல்லாத்துக்கும் ஒரே எதிர்காலம் என்கிற முறையில் நாங்கள் இதை அப்ரோச் பண்ண போகிறோம். ஆனால் இதுதான் வரையறை என்றால், நீங்கள் இதுவரை ஒன்று, இந்த 4,100 கோடி என்பது பல நாடுகள் நடத்திய மாநாடுகளுடைய செலவுகளோடு ஒப்பிடுகிற போது பல 10 மடங்கு அதிகம் என்று ஒன்று சொல்கிறாங்க, நம்பர் 1. ரெண்டாவது, இதற்கு வைத்திருக்கிற விளம்பரங்கள் முழுவதுமே நரேந்திர மோடியை மையப்படுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதை என்ன சொல்கிறாங்கன்னா, 1939 நீங்கள் வந்து ஜெர்மனியில் ஒலிம்பிக் நடக்கிற போது எந்த அளவுக்கு வந்து ஹிட்லர் தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தியிருந்தார், ஜெர்மனி என்றால் ஹிட்லர், ஹிட்லர் தான் ஒரே தலைவர் என்பதை போலத்தான் எல்லா இடத்திலும் இருந்தது என்பதை சொன்னார்கள். அதை விட கொடுமை என்னன்னா, இவங்க வந்து தங்க தட்டில் உணவுகள் பரிமாறப்பட்டது என்றெல்லாம் சொல்லப்பட்டது. இது உலகத்தில் ஒரு பக்கம் பட்டினியும் இந்த மாதிரியான விஷயங்களும் இருந்து கொண்டு இருக்கிற போது அதை பற்றி கவலையற்றவர்களாக இவர்கள் இருந்தார்கள் என்பதை காட்டுவதாக அது இருந்தது ஒரு பக்கத்தில். இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, உருப்படியாக ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாடுகளுடைய மிகப்பெரிய முக்கியமான பிரச்சனையாக இன்றைக்கு இருப்பது கடன் பிரச்சனை தான். அதாவது IMF போன்ற நிறுவனங்கள்
கடன் கொடுப்பதிலும் கடனை வசூலிப்பதிலும் கடனுக்கான நிபந்தனைகளை விதிப்பதிலும் காட்டுகிற கொடூரம் என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இப்போ இந்தியாவினுடைய கடன் ஒட்டுமொத்தமாக நரேந்திர மோடி வருகிற போது 50 லட்சம் கோடியாக இருந்தது. அது இப்போது நரேந்திர மோடி ஆட்சி காலத்தில் மட்டும் 100 லட்சம் கோடி அதிகரித்து ஒட்டுமொத்தமாக 150 லட்சம் கோடியாக இது மாறி இருக்கிறது. வெளிநாட்டு கடனும் இதே போல 2 மடங்கு அதிகரித்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வது ஒன்றும் கஷ்டம் இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்த உடனே நீங்கள் வந்து ஜோ பைடன் இந்தியாவிலேருந்து வெளியே போன பிறகு அமெரிக்க அதிபர் நீங்கள் என்ன பேசுனீங்க அப்படின்னா, நான் ஜனநாயகத்தை பற்றி மத சுதந்திரத்தை பற்றி பேசினேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் இதை பற்றியெல்லாம் ஒன்றும் சொல்லலை. பொதுவாக உலகத்தில் எந்த நாட்டில் இது நடந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா பத்திரிகைகளை சந்திப்பது வழக்கம். இவருக்கு பத்திரிகையை சந்திக்கிறதுல தயக்கம். எனவே என்ன பண்ணார்னா அந்த வழக்கத்தை கடைபிடிப்பதில் இவருக்கு இருந்த தயக்கத்தின் காரணமாக எந்த ஒருவரையும் பத்திரிகையை சந்திக்க அனுமதிக்கவில்லை என்பதை பார்க்க முடிகிறது. எனவே இது ஒரு இந்திய நாட்டினுடைய மக்கள் வரிப்பணத்தை மிகப்பெரிய அளவுக்கு விரயம் செய்து உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மோடி பிம்பத்தை கட்டமைப்பதற்காக சாதாரண மக்களிடம் வரிப்பணம் செலவிடப்பட்டிருக்கிறது. இந்தியாவுக்கு இதனால் லாபமானு பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒவ்வொன்றா வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தோடனே மோடி சொன்னார், நான் பெரிய ஒப்பந்தம் போட்டு வந்துட்டேன், சிப்பெல்லாம் இங்கே வரப்போகுது, தயாரிக்க போகிறோன்னு சொன்னார். ஆனால் ஒரு கட்டத்தில் அப்புறம் வெளியே வந்த போது தான் தெரிஞ்சது அந்த மைக்ரான் என்கிற நிறுவனம் அது முதலீடு செய்கிற தொகையில் மொத்த முதலீடு எவ்வளவு தேவைப்படுமோ அதில் 50% ஒன்றிய அரசாங்கமும் 20% அது வரவிருக்கிற குஜராத் அரசாங்கமும் கொடுக்கும், 30% தான் மைக்ரான். ஸோ 30% மட்டுமே மூலதனம் போடுகிற நிறுவனம் 100% உரிமையாளராக மாறுவதை பார்த்தோம். அதே போல் இப்போ வந்திருக்கும் போது பைடன் பேசிட்டு போனது வெளிப்படையாக அறிவிக்கப்படவில்லை. இப்போது காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஆப்பிள் மர வளர்ப்பாளர்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே இது வந்து ஒரு பெரிய அளவுக்கு அமெரிக்க ஆப்பிள் இங்கே வந்தால் ரொம்ப சீப்பாக கிடைக்குது, இந்தியாவினுடைய பழங்கள் விற்பனை ஆவதில்லை, எனவே வந்து வரி போட்டிருந்தாங்க. அந்த 35% வரியை இப்போது 15% மாற்றியிருக்கிறார்கள். எனவே ஒரு 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 நான் இந்தியாவுக்கு கிடைச்ச தலைமை என்பது ஏதோ தங்களுக்கு பிரத்யேக திறமையின் காரணமாக கிடைத்தது என்று அடித்த தம்பட்டம், அதே போல் இது ஏதோ மக்களுக்கு நன்மை வரும் என்று சொல்லிவிட்டு சாதாரண மக்களை ஒதுக்கி வைக்கிறது மாதிரியான நிலைமை. 3வது கடன் சம்பந்தமான எந்த பிரச்சனையும் பேசலை. 4வதாக இந்த நாடுகள் கடன் மட்டும் இல்லை இது மாதிரி உலகம் முழுவதையும் அச்சுறுத்துகிற முக்கியமான பிரச்சனைகள் குறித்து எதுவும் பேசலை என்பதை பார்க்க முடியும். மொத்தத்தில் இது இந்தியாவில் சாதாரண மக்கள் ஏழை எளிய மக்களிடம் அரிசிக்கு கூட ஜிஎஸ்டி போட்டு வாங்கப்பட்ட 4100 கோடி ரூபாயை விரயம் செய்து மோடிக்கு ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்காக நடத்தப்பட்ட ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா வேகன்ஸா என்பதை தாண்டி இதில் வேறு எதுவும் இல்லை என்பதைத்தான் சொல்ல வேண்டியிருக்கிறது.